ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் 5th லெசன் ஒளியியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஒளி எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, அப்புறம் திசைவேகம்னா என்ன, அதிர்வெண்னா என்ன, பல்வேறு ஊடகங்களில் ஒளியோட திசைவேகம், ஒளி எதிரொலிப்புனா என்ன, டாப்ளர் விளைவு, எதிரொலிப்பு முறைகள், இதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசனில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒலி, அதாவது சவுண்டு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது நம்ம மனிதர்கள் மூலமாக ஒலி உருவாகுது, வாகனங்கள் எழுப்பக்கூடிய சத்தம், விலங்குகள் எழுப்பக்கூடிய சத்தம், இப்படி ஒலி வந்து பல விதமான மூலக்கூறுகள் மூலமாக உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஓடுறது, வீட்டில் வந்து மிக்சி கிரைண்டர் இந்தமாரி மிஷின்ஸில் உள்ள சத்தம், நம்ம நடக்கும்போது ஏற்படக்கூடிய சத்தம், இப்படி பல்வேறு விதமான சத்தங்கள் ஒலி வந்து பல்வேறு விதமான மூலங்கள் மூலமாக உருவாகுது. அப்போது இதனால் நம்ம வந்து ஒலி வந்து எப்படி உருவாகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அவசியமான ஒரு இதாக இருக்குது. இந்த லெசனில் ஒலியல்னா ஒலி இல்லை, இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஒலி வந்து எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, அதோட மூலங்கள் என்ன, அதோட எதிரொலிப்புனா என்ன, எதிரொலித்தல் விதிகள்னா என்னங்கிறதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது தான் ஒலியியல். ஒலி அலைகள், ஒலின்னு யோசித்தாலே நம்ம வந்து அதை எவ்வாறு எப்படி உருவாகுது, அது மூலங்கள்லேருந்து எப்படி உருவாகுது, ஒலி மூலங்கள்னா எதெது ஒலி மூலங்களாக செயல்படுது, ஒலி வந்து ஒரு ஆற்றலா இல்லைனா திசையா, இப்படி நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போது அதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம்? இப்போ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு, ஒலி அலைகள் உருவாதல். அந்த டயக்ராம் பாருங்கள், ஒரு பக்கம் ஸ்பீக்கர் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒருத்தங்க கேட்குற மாதிரி காது. ஓகே, இப்போ இது எப்படி வந்து இந்த ஸ்பீக்கர்லேருந்து உருவாகக்கூடிய ஒலி வந்து சவுண்டு வந்து எப்படி அந்த ஆளை போய் ரீச் ஆகுதுங்கிறது எப்படின்னா, இங்கே ஸ்பீக்கர்லேருந்து உருவாகக்கூடிய சவுண்டுகள் வந்து ஒரு அலையை உருவாக்கி அந்த அலைகள் மூலமாக அந்த ஆளை போய் சேருது. இதுதான் ஒலி வந்து சேரக்கூடிய விதம். அப்போ இந்த அலைகள் தான் என்னதுன்னா ஒலி அலைகள். ஒலிக்கும் மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை தொட்டு பார்க்கும்போது, அதாவது அந்த எந்த ஒலி மூலத்துலேருந்து ஒலி சவுண்டு கேட்குதோ, எந்த பொருள்லேருந்து சவுண்டு நமக்கு கேட்குதோ, இப்போ ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் கேட்குது, அப்போ அந்த ஸ்பீக்கர் இல்லை ஒரு ஆள் பேசுகிறாங்க, அப்போ அந்த ஆளோட அந்த ஆள் இல்லை ஒரு மிஷின் ஓடுது, அந்த மிஷின் அப்போ அந்த இதை தொட்டு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியும், ஒரு அதிர்வு நமக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் என்னதுன்னா, ஒலி வந்து அதிர்வுகள் உருவாக்கி அந்த அதிர்வுகள் மூலமாக தான் யாரை போய் சென்றடையணுமோ அவங்கள போய் சென்றடையுது. அந்த அதிர்வுகள் தான் என்ன சொல்லப்படுது, ஒலி அலைகள்னு சொல்லப்படுது. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, ரெண்டு பேர் வந்து நிலவில் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டு யாரும் நிலவில் இருக்கீங்கன்னு வைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அந்த சத்தம் வந்து வந்தடையுமா? கேட்காது. ஏன் கேட்காது? நிலவில் வந்து என்ன கிடையாது, வளிமண்டலம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு எழுப்பக்கூடிய எந்த ஒரு ஒளியும் எந்த ஒரு சத்தமும் அந்த மனிதரை போய் சேராது. அப்போ இது மூலமாக என்ன நிரூபணமாகிறது, ஒளி பரவுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊடகம் தேவைங்கிறது நிரூபணமாகிறது. அது வந்து திடப்பொருளாக இருக்கலாம், திரவ பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா வாயு பொருளாக இருக்கலாம், எந்த ஒரு நிலையிலையும் இருக்கலாம், ஆனால் ஊடகம் வந்து கண்டிப்பாக தேவை. நெட்டலைகள், நெட்டலைகள்னா என்னென்னா, ஒலி அலைகளை தான் நெட்டலைகள்னு சொல்லணும். இது எப்படி உருவாகுதுன்னா, எல்லா ஊடகங்கள்லேயும் அதோட திசைவேகம் வந்து பருப்பொருளோட ஊடகங்களோட பண்பை பொறுத்து தான் அமையும். ஒலியோட திசைவேகம் வந்து பருப்பொருள் ஊடகங்களோட பண்பை பொறுத்து தான் அமையுது. ஒரு ஊடகத்திலிருந்து ஒளி பரவுகிற திசையில் வந்து துகள்கள் வந்து அதிர்வுற்றுச்சுன்னா அது வந்து நெட்டலைன்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு ஊடகத்தில் ஒளியை பரப்பும் திசையில் துகள்கள் அதிர்வுற்றால், எந்த ஊடகத்தில் ஒரு ஊடகம் தேவைன்னு பார்த்தோம், திரவம் இல்லைன்னா வாய் பார்த்தோம், இந்த ஊடகத்தில் ஒளி அலை பரவக்கூடிய திசையில் துகள்கள் வந்து அதிர்வுற்றால் அதுதான் என்னது, நெட்டலைன்னு சொல்லப்படுது. அதேமாரி இந்த நெட்டலைகள் எப்படி உருவாகுதுன்னா, அந்த துகள்கள் வழியாக தான் உருவாகுது நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மூலக்கூறுலையும் அதோட மையத்திலிருந்து நீல வாக்கில் அந்த அலைகள் வந்து நெட்டலைகள் வந்து இடப்பெயர்ச்சி செய்கிறனால தான் என்ன ஆகுது, நெட்டலைகள் உருவாகுது. சரியா, ஒவ்வொரு மூலக்கூறுலையும் அதோட மைய பகுதியிலிருந்து நீல வாக்கில் இடப்பெயர்ச்சி செய்கிற ஒளி இடப்பெயர்ச்சி செய்கிறனால தான் என்ன ஆகுது, நெட்டலைகள் உருவாகுது.
இந்த நெட்டலைகள் வந்து பரவும் போது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகுது. இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் எப்படி உருவாகுதுன்னா, எதை வந்து இறுக்கம் சொல்றோம்னா, அதிக அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து இறுக்கம் சொல்றோம், அதே மாதிரி குறைவான அழுத்தம் உள்ள பகுதி வந்து என்னன்னா தளர்ச்சின்னு அழைக்கப்படுது. அதே போல ஒளி அலைகள் அதிர்வனை பொறுத்து வகைப்படுத்தலாம். ஒளி அலைகளை வந்து அதிர்வனை பொறுத்து வகைப்படுத்தும் போது முதல்ல வந்து செவியுணர் ஒளி அலைகள். செவியுணர்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு இடைப்பட்ட அதிர்வன் உடைய ஒளியை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். இது வந்து செவியுணர் ஒளி அலைன்னு அழைக்கப்படுது. குற்று ரெண்டாவது வகை குற்றொலி அலைகள். முதல் வகை பார்த்தோம், இப்போ ரெண்டாவது வகை குற்றொலி அலைகள், நெட்டலைகளில் ரெண்டாவது வகை. இது என்னதுன்னா 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அளவு இருக்கக்கூடியது தான் குற்றொலி அலைகளில் வரும். முதல் இது வந்து 20-லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு, இது வந்து குற்றொலி அலைகள்னால் 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வனுடைய அலைகள் தான் இது. இது வந்து மனிதர்களால் கேட்க முடியாது. நிலநடுக்கம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய அதிர்வலைகள் வந்து, அதேமாதிரி கடல் அலைகள் மற்றும் திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் அதிர்வுகள்லாம் இந்த இதில் அடங்கும். அடுத்தது மீ ஒளி அலைகள். இது என்ன எப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். மீ ஒளினா மீனா அதிகம், அப்போ மீ ஒளி அலைகள்னால் 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். இந்த அதிர்வனுடைய அலைகள் வந்து மனிதர்களால் இதுவும் கேட்க முடியாது. இது எதனால்னா, கொசு, நாய், வவ்வால் மற்றும் டால்ஃபின் போன்ற உயிரினங்கள் வந்து இந்தமாரி இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே ஏற்படக்கூடிய அதிர்வெண்ணால் உருவாகக்கூடிய ஒளியை வந்து இதெல்லாம் உணர முடியும். கொசு, நாய், வவ்வால் மற்றும் டால்ஃபின்களால் இந்த அலைகளை வந்து உணர முடியும். அடுத்தது ஒளி மற்றும் ஒளி அலைகளுக்கு இடையான சவுண்ட் லைட் ரெண்டுக்கும் இடையேயான வேறுபாடு என்னதுன்னா, ஒளி அலைகள் ஃபஸ்ட் பார்க்கும்போது பரவுவதற்கு ஊடகம் வந்து கண்டிப்பாக தேவை. அதேமாரி ஒளி அலைகள் பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஊடகம் தேவையில்லை. அடுத்தது ஒளி அலை பார்த்தோன்னா இதில் நெட்டலைகள் இருக்குது, அங்கே வந்து குறுக்கலைகள் உருவாகுது. இங்கே வந்து அலை நீளம் வந்து 1.65 சென்டிமீட்டர்லேருந்து 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அங்கே வந்து 4 × 10⁻⁷ வரைக்கும் அங்கே வந்து அதோட அலை நீளம் இருக்கும். இங்கே ஒளி அலைகள் வந்து 340 மீட்டர் பை வினாடி, இந்த ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் வந்து திசை வேகத்தில் பரவக்கூடியது. ஒளி அலைகள் வந்து 3 × 10⁸ மீட்டர் ஒரு வினாடிக்கு பரவக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். சரி, ஒளி அலைகளோட திசை வேகம் பற்றி பார்க்கும்போது இரு வகையான திசை வேகங்களை வந்து நாம் வந்து கணக்கில் வச்சுக்கலாம். என்னென்னா, அதிர்வுடையும் அதிர்வடையும் துகள்களோட திசை வேகம், அதேமாதிரி அலையின் திசை வேகம். என்னென்னா, அதிர்வடையும் துகள்களோட திசை வேகம், அதிர்வடையும் துகள்களின் திசை வேகம். இன்னொன்று என்னென்னா, அலைகள் ஏற்படுத்தக்கூடிய திசை வேகம். இந்த ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். திசை வேகத்தோட அலகு வந்து மீட்டர், அதேமாதிரி மீட்டர் பை வினாடி, அதோட அழகு என்னன்னா மீட்டர் பை வினாடி. துகள் திசை வேகம்னா என்னன்னா, ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்கு துகள்கள் அதிர்வடையும் திசை வேகம் துகள் திசை வேகம் எனப்படும். அதாவது ஊடகத்தில் வந்து அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துறதுக்கு, அலைகள் வடிவில் தான் ஆற்றல் கடத்தப்படுது, ஒளி பரவுது நம்ம பார்த்தோம். அப்படி கடத்துறதுக்கு துகள்கள் வந்து அதிர்வடைஞ்சதுன்னா அந்த திசைவேக துகள் தான் என்னன்னா திசை வேகம் எனப்படும். அதாவது ஊடகத்தில் ஒளி பரவுறது வந்து அலைகள் வடிவில் தான் பரவுது. அப்படி பரவும் போது துகள்கள் அடைவேகம் திசை, அந்த துகள்கள் வந்து அதிர்வடையக்கூடிய திசைவேக துகள்கள் எவ்வளவோ அதுதான் அதோட திசை வேகம். சரியா, அலை திசை வேகம் பார்த்தோம்னா, ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசை வேகம் அலை திசை வேகம் எனப்படுகிறது. இது வந்து அந்த ஊடகத்தில் வந்து அலை பரவக்கூடிய திசை வேகம் எவ்வளவோ அதுதான் அதோட அலை திசை வேகம். சரியா, இது எப்படி குறிப்பிடலாம்னா, அலை திசை வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை பரவு எடுத்துக்கொண்ட காலம். தொலைவை வந்து பரவு எடுத்துக்கிட்ட காலத்தை வச்சு வகுத்தோன்னா நமக்கு வந்து அலை திசை வேகம் கிடைக்கும். அது குறியீடு வந்து அலை திசை வேகத்துக்கு வந்து வி,
அப்போ தொலைவு வந்து தூரத்தை பைங்கிற சிம்பிள் வச்சு இது பண்றோம். அத டிங்கிற குறியீடு, அதாவது காலத்துக்கு வந்து டி, இதால வகுக்கும் போது நமக்கு வந்து அலைத்திசை வேகம் கிடைக்குது. அலைத்திசை வேகத்தை இன்னொரு விதமாக நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு வினாடி நேரத்தில் வந்து ஒளி அலை கடந்து செல்லக்கூடிய தொலைவு வந்து அலைத்திசை வேகம்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடந்து செல்லக்கூடிய தொலைவை வந்து அலைத்திசை வேகம்னு சொல்லலாம். அப்போ அப்படி குறிப்பிடும்போது அதோட குறியீடு வாய்ப்பாடு எப்படி வரும்னா, v = n λ வரும். இதை வந்து நம்ம லாம்டான்னு சொல்லணும், சரியா? அப்போ v = n λ சொல்லலாம். இப்போ ஒளியின் திசை வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் பற்றி நம்ம பார்ப்போம். திடப்பொருள் வழியாக ஒளி வந்து போகும்போது எப்போவுமே மீட்சி பண்பும் அதோட அடர்த்தியும் வந்து எப்போவுமே திசை வேகத்தை வந்து பாதிக்கும், சரியா? திடப்பொருள் வழியாக ஒளி செல்லும்போது மீட்சி பண்பையும் அடர்த்தியையும் ஒளி வந்து எப்போவுமே பாதிக்கும். அப்போது ஒளியின் திசை வேகம் வந்து மீட்சியின் குணத்தின் இருமடி மூலத்திற்கு நேர்த்தகவுலையும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவலையும் அமையும். எப்படி அமையும்னா, ஒளியின் திசை வேகம் வந்து மீட்சி குணகத்தின் இருமடி மூலத்திற்கு நேர் தகவலையும் அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவலையும் அமையும். அப்போ அடர்த்தி வந்து அதிகரிக்கும் போது எப்பவுமே ஒளியோட வேகம் வந்து குறையும். அடர்த்தி அதிகரிச்சா, அதிகமாக இருந்தால் ஒளியோட வேகம் குறையும், மீட்சி பண்பு வந்து அதிகரிக்கும். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அடர்த்தி அதிகமாக இருக்கும்போது ஒளியின் வேகம் குறையும், மீட்சி பண்பு வந்து அதிகரிக்கும். மீட்சி பண்பு அதிகரிக்கும் போது என்னாவது, ஒளியின் திசை வேகம் வந்து அதிகரிக்கும். அதேமாதிரி வாயுக்களை பொறுத்தவரையில் எந்தெந்த காரணிகள் திசை வேகத்தை பாதிக்குங்கிறது நம்ம பார்ப்போம். அடர்த்தியோட விளைவு வந்து வாயுக்களில் வந்து அதோட திசை வேகத்தை பாதிக்குது. எப்படி? வாயுக்களோட ஒளி திசை வேகம் வந்து அதோட அடர்த்தியின் இருமடி மூலத்திற்கு எதிர் தகவில் அமையும். வாயுக்களில் வந்து ஒளியின் திசை வேகம் வந்து அதோட அடர்த்திக்கு இருமடி மூலத்திற்கு எதிர் தகவில் அமையும். இருமடி மூலத்திற்கு எதிர் தகவில் அமையுது. அப்போ இதை குறிக்கும் போது எப்படி குறிக்கணும்னா, இந்த சிம்பிள் வந்து தகவல் குறிக்குது. அப்போ √1/d குறிக்கிறோம், சரியா? வெப்பநிலையின் விளைவு. அப்போ வாயுக்களில் ஒளியோட திசை வேகம் வந்து வெப்பநிலையின் இருமடி மூலத்திற்கு நேர் தகவல் அமைது. அடர்த்தியின் விளைவில் பார்க்கும்போது ஒளியின் திசை வேகம் வந்து அடர்த்தியோட இருமடி மூலத்திற்கு எதிர் தகவல் அமைது. வெப்பநிலையோட விளைவில் பார்க்கும்போது நேர் தகவல் அமைது, இருமடி மூலத்திற்கு நேர் தகவல் அமைது. அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது திசை வேகமும் என்னாகும், அதிகரிக்கும், சரியா? அப்போ அதேமாதிரி ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவுல பார்க்கும்போது ஈரப்பதம் அதிகரிக்கும் போது என்னாவது, இங்க ஒளியின் திசை வேகமும் என்னாவது, அதிகரிக்குது. ஈரப்பதம் அதிகரிச்சா ஒளியின் திசை வேகமும் அதிகரிக்கு. அப்போ மழைக்காலங்கள் என்னாவது, தொலைவில் இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து தெளிவா நம்மளால கேட்க முடியும். ஏன்னா ஈரப்பதம் அதிகரிக்கிறதுனால அதோட திசை வேகமாக அதிகரிக்க அப்போ நம்மளால தெளிவாக அந்த ஒளியை உணர முடியும். இப்போ இங்கே இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பல்வேறு ஊடகங்களில் உள்ள ஒளியின் திசை வேகத்தை கொடுத்துருக்காங்க. திடப்பொருளில் பாருங்க, அதாவது தாமிரத்தில் வந்து ஒளியோட திசை வேகம் 5010, இரும்பில் 5950 இருக்குது, அலுமினியமில் 6420, மண்ணெண்ணெய் திரவத்தில் வந்து திசை வேகம் குறைவாக இருக்குது, 1324 தான் இருக்குது. இதேமாதிரி நீரில் பார்த்தீங்கன்னா 1493, கடல் நீரில் 1533, காற்றில் 331 கொடுத்துருக்காங்க. இங்கே வாயுக்களில் வந்து திசை வேகம் ரொம்ப குறைவாக இருக்குது, திடப்பொருள்கள் திசை வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ நம்மளால் ஒளியை நல்லா உணர முடியும். சரி, எதிரொலிப்பு, ஒளியோட எதிரொலிப்பை பற்றி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு எம்டி ரூமில் இருக்கோம், எந்த பொருளுமே இல்லை, அந்த ரூமில் இருக்கும்போது நம்ம சவுண்டு கொடுத்தோம்னா என்ன ஆகும், அந்த சவுண்டு திருப்பி நமக்கு கேட்கும். நம்ம பேசுனதே நமக்கு திருப்பி கேட்கும். இதை நம்ம என்ன, இதுதான் என்னதுன்னா ஒளியோட எதிரொலிப்புன்னு சொல்லலாம். இது எதனால் உருவாகுதுன்னா, ஒளி வந்து பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை, சரியா? அப்போ பரவும்போது எதிரில் உள்ள ஊடகத்தில் பட்டு அந்த திருப்பி அது நமக்கு வந்து சேரும். எப்படி லைட்டில் ஒளியில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஒளியிலையும்
எப்படி இருக்கு, ஒரு ஊடகத்துல இருந்து மற்றொரு ஊடகத்துக்கு பரவும் போது ரெண்டாவது ஊடகத்துல பட்டு இப்போ அந்த ரூம்ல இருக்கோம், நம்ம ரூம்ல இருந்து பேசுறோம், நடுவில் எந்த ஊடகமுமே இல்லைன்னா என்ன ஆகுது, அது திரும்பி வர்றதுனால நமக்கு அந்த சவுண்ட் வந்து எதிரொலிப்பு கேட்குது, ஏக்கோன்னு நம்ம கேட்குது. இதே இது நடுவில் ஒரு ஊடகம் இருந்ததுன்னா என்னாகும், அந்த ஊடகத்தில் பட்டு அந்த ஊடகத்துலேருந்து அதுக்கு அடுத்த ஊடகத்துக்கு படும்ல, அப்போ படும்போது என்ன ஆகுது, திருப்பி அனுப்பப்படுறது தான் என்ன இதாகுது, எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். எப்படி லைட் லெசனில் நம்ம பார்த்தோமோ, இங்கே கீழே படம் கொடுத்துருக்கல ஒளியின் எதிரொலிப்பு. இப்போ பாருங்களேன், இந்த மனிதன் எழுப்பக்கூடிய ஒளி வந்து இந்த ஊடகத்தை வந்து சேருது, இந்த ஊடகத்துலேருந்து சேர்ந்து திருப்பி அது வந்து எங்கே போகுது, அடுத்த திசைக்கு எதிரொலிக்கப்பட்டு போகுது. இதுதான் ஒளியின் எதிரொலிப்பு. இப்போது இவன்ட்லேருந்து வரும்போது இந்த திசையில் வருதுல்ல இந்த இது என்ன, இந்த கதிரை வந்து என்ன சொல்லுவோம்னா படுகதிர்னு சொல்கிறோம். எப்படி லைட்டில் நம்ம படுகதிர், படுகோணம் அதெல்லாம் வச்சு படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இதுக்கு பேர் படுகதிர். இது இந்த ஊடகத்தில் பட்டு திருப்பி இங்கேருந்து இது விலகி எதிரொலிக்கப்பட்டு போகிறனால இதுக்கு பேர் என்னதுன்னா எதிரொலிப்பு கதிர்னு சொல்லலாம். சரி, எதிரொலிப்பு விதிகள் பார்த்தா முதல் விதியை பாருங்கள். படுகதிர் எதிரொலிக்கும் தளத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். ஒளியில் இருக்க மாதிரியே தான் இங்கேயும். இங்கே என்னாவது படுகதிர்னா என்ன நம்ம பார்த்தோம், எதிரொலிக்கும் இது தளம்னு, நமக்கு தளம்னா என்னது, எந்த இது இது ஊடகமாக அமையுதோ அதுதான் தளம். எதிரொலிப்பு கதிர்னும் நம்ம பார்த்தோம். இது மூணும் ஒரே தகவலில் அமைஞ்சது அமைகிறது எதிரொலிப்பு விதிகளில் முதல் விதியாக இருக்கும். ரெண்டாவது விதி படுகோணம் மற்றும் எதிரொலிப்பு கோணம், இது எல்லாம் இருக்கும் சமமாக இருக்கும். படுகோணம்னா என்னது, இங்கேருந்து படுகதிர் வருதுல, படுகதிருக்கும் ஊடகத்துக்கும் நடுவில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோணம் தான் படுகோணம். அதே மாதிரி எதிரொலிப்பு கதிர் இங்கேருந்து போகுதுல, இதுக்கும் ஊடகத்துக்கும் நடுவில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த கோணம் தான் என்னதுன்னா எதிரொலிப்பு கோணம். இதுவும் சமமாக இருக்கணும். இது இரண்டாவது எதிரொலிப்பு விதி. இப்போ நமக்கு ஒளி எதிரொலிப்புனா என்ன நமக்கு தெரியும். அந்த ஒளி எதிரொலிப்பு வந்து அடர் மிகு ஊடகத்தில் ஊடகத்தோட விளிம்பில் இருந்ததுன்னா எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ஒளி எதிரொலிப்புங்கிறது அடர் மிகு ஊடகத்தோட விளிம்பில் இருந்ததுன்னா எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா, ஒளி எப்படி பரவுது, நெட்டலைகள் உருவாகி நெட்டலைகள் மூலமாக பரவுது. இந்த நெட்டலைகள் என்னெல்லாம் உருவாக்குது, இறுக்கங்களையும் தளர்ச்சிகளையும் உருவாக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறுக்கங்கள்னா என்னது, அடர்த்தி அதிகமாக இருந்தால் அங்கே இறுக்கங்கள் அது இருக்கும்னு அர்த்தம். அடர்த்தி குறைவாக இருந்தால், ஒளியின் அடர்த்தி குறைவாக இருந்தால் அங்கே தளர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த இறுக்கங்கள் இது வந்து இறுக்கங்கள் வந்து இடமிருந்து வளமாக பரவி, ஒளி உருவாகும் போது இறுக்கங்கள் இடமிருந்து வளமாக பரவி அது போய் எங்கே ஒரு சுவரில் போய் மோதுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, அது வந்து மோதும்போது எஃப்ங்கிற ஒரு விசையை வந்து உருவாகுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆகுது, இடமிருந்து வளம் இந்த திசையில் அது போகுது, அந்த செவத்தில் போய் மோதும்போது எஃப்ங்கிற ஒரு விசையை உருவாகுது. அப்போ அந்த இறுக்கங்கள் மோதின உடனே இங்கே என்ன ஆகுது, இதுதான் சுவர். இங்கே என்ன ஆகுது, இந்த சுவர் அதோட எதிர் திசையில் திருப்பி என்ன பண்ணுது, மைனஸ் எஃப்ங்கிற எதிர் திசையில் மைனஸ் எஃப்ங்கிற இன்னொரு இறுக்கத்தை வந்து உருவாக்குது. இங்கே எப்படி இறுக்கம் உருவாகியிருக்கோ அதே மாதிரி இந்த சுவரும் திருப்பி வந்து இறுக்கங்கள் உருவாக்குது. ஆனால் என்ன பண்ணுது, எதிர் திசையில் உருவாக்குது. இதுதான் என்ன நடக்கு, எங்கே நடக்கு, அடர் மிகு ஊடகத்தோட விளிம்பில் நடக்கு. அடர் குறை ஊடகத்தில் எப்படி நடக்குன்னா, திடப்பொருளில் பயணிக்கும் போது ஒளி அலைகள் வந்து இறுக்கங்கள் காற்று ஊடகத்தின் விளிம்பை அடைவதாக அதே மாதிரி வச்சுக்குவோமே, ஒளியின் அலை வந்து இறுக்கங்கள் வந்து காற்று ஊடகத்தோட விளிம்பில் போய் சேருது. இங்கே வந்து நம்ம சுவர்னு பார்த்தோம், இங்கே வந்து காற்று ஊடகத்தோல போய் சேருதுன்னு வச்சுக்குவோம், காற்று ஊடகத்தின் விளிம்பு போய் சேருதுன்னு வைப்போம். அப்போ என்ன ஆகுது, இறுக்கங்களானது காற்று ஊடகத்தின் பரப்பில் எஃப் என்ற விசையை செலுத்தும். சரியா, இங்கே என்ன ஆகுது, இறுக்கங்கள் வந்து காற்று ஊடகத்தோட பரப்பில் வந்து எஃப்ங்கிற விசையை செலுத்துது. அடர் குறை ஊடகம் அதாவது காற்று, அதில் வந்து குறைந்த அளவு உருகுலைக்கும் பண்பை பெற்றுள்ளதால் இரண்டையும் பிரிக்கும் மேற்பரப்பை நோக்கி தள்ளப்படும். என்னது, இங்கே என்ன நடக்கு, குறைந்த அளவு உருகுலைக்கும் பண்பு இருக்கிறனால இதில் காற்றில் குறைந்த அளவு உருகுலைக்கும் பண்பு இருக்கிறனால இது என்ன பண்ணுது,
ரெண்டையும் பிரித்து மேற்பரப்பு நோக்கி தள்ளுது. அப்போ என்னாவது, அடர்குறை ஊடகத்தில் துகள்கள் வந்து மிக எளிதாக இயங்குறனால விளிம்பு பகுதியில் தளர்ச்சிகள் வந்து தோன்றுது. இறுக்கங்கள் உருவாகி காற்றோட விளிம்பு பகுதி வருது. அங்கே என்ன ஆயிடுது, தளர்ச்சிகள் வந்து உருவாகுது. இப்போ இடமிருந்து வளம் வந்து இறுக்கங்கள் எதிரொலிக்கப்பட்டு அங்கே வந்து தளர்ச்சிகளாக மாறி வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக பரவுகிறது. இங்கே எப்படி நம்ம பார்த்தோம், எஃப்ங்கிற விசை வந்து உருவாகுது சுவரில் பட்டு சுவரும் அதே மாதிரி ஒரு விசை உருவாகுது. ஆனால் அது எதிர் திசையில் உருவாகுது. ஆனால் இங்கே வந்து காற்று வந்து சென்றடையும் போது இறுக்கங்கள் வந்து தளர்ச்சிகளாக மாறிடுது. தளர்ச்சியாக மாறி எது எங்கே போகுது, அது எந்த திசையில் வந்ததோ அதே திசையை நோக்கி திரும்ப போயிருக்கு. ஆனால் இறுக்கங்கள் தளர்ச்சிகளாக மாற்றப்படுது. சரி, சமதளம் மற்றும் வளைவான பகுதிகளில் வந்து ஒளி வந்து எப்படி எதிரொலிக்குங்கிறது பார்ப்போம். ஒளி அலைகள் சமதள பரப்புகளில் மோதி எதிரொலிக்கும் போது ஒளி எதிரொலிப்பு விதிகளுக்கு ஏற்ப பரவுகிறது. அவ்வாறு ஒளி அலைகள் எதிரொலிக்கும் போது ஒளி அலைகளின் செறிவு கூடுவதோ அல்லது குறைவதோ இல்லை. இங்க என்ன ஆகுது, எதிரொலிப்பு விதிகளுக்கு ஏற்ப ஒளி அலைகள் பரவுது. ஆனால் அந்த சமயம் என்ன ஆகுது, அலைகளோட செறிவு வந்து கூடவோ குறையவோ செய்யாது. எப்படி வருதோ அதே செறிவில் அலைகள் இருக்கும். ஆனால் வளைவான பரப்புகளில் பட்டு மோதி எதிரொலிக்கும் போது, ஆனால் வளைவான பகுதிகளில் இப்போ சுவர் இல்லாமல் இங்கே என்ன சமதளம்னா சுவர்னா சமதளமாக இருக்கும். அப்போ அதில் ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது என்ன ஆகுது, செறிவு வந்து கூடவோ குறையவோ செய்யாது. ஆனால் மேடு பள்ளங்களில் ஒளிப்பட்டு எதிரொலிக்கும் போது என்ன ஆகுது, அதன் செறிவு வந்து மாற்றமடையும். குவிந்த பகுதியில் மோதி எதிரொலிக்கும் போது எதிரொலிப்பு அலைகள் வந்து குவிந்த பகுதியில் பட்டுச்சுன்னா அலைகள் வந்து விரிவடைந்து போகும். அதே இது அதோட செறிவு வந்து குறையுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, குவிந்த பகுதியில் ஒளி வந்து படும்போது அது என்னாகுது, விரிவடையுது. எதிரொலிக்கும் போது விரிவடையுது, அதோட செறிவு வந்து குறையுது. ஆனால் குழி பகுதியில் பட்டுச்சுன்னா, குழியான பகுதியில் பட்டுச்சுன்னா என்னது, ஒரு புள்ளியில் குவிக்கப்படுது. எதிரொலிப்பு அலைகள் எல்லாமே ஒரு புள்ளியில் குவிக்கப்படுது. அப்போ செறிவு வந்து அதேமாதிரி குவிக்கப்படுது. இங்கே செறிவு என்னாவது, குவிக்கப்படுது. ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, குவினா விரிவடைகிறது, செறிவு குறையுது. அதே இது குழி தளத்தில் பட்டுச்சுன்னா எதிரொலிப்பு அந்த ஒளியோட எதிரொலிப்பு வந்து ஒரு புள்ளியில் வந்து குவியுது. இல்லையா, எதிரொலிகள்னால் என்ன நம்ம பார்ப்போம் இப்போது. அதாவது ஒளி வந்து சுவர்லேயோ மேற்கூரையிலையோ மலைகள்லேயோ இந்தமாரி பகுதியில் படும்போதே என்ன ஆகுதுன்னா பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு வந்து திருப்பி அது வந்து பிரதிபலிக்கப்படும். அதுதான் என்னதுன்னா எதிரொலி. அதாவது எந்த திசையிலேருந்து ஒளி வருதோ அதே திசையை நோக்கி திருப்பி அது பிரதிபலிக்கப்படுது. இதுக்கு பேர் தான் எதிரொலி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மலை பக்கத்தில் நின்று இல்லைன்னா ஒரு கட்டடத்தோட பக்கத்தில் நின்று நம்ம கை தட்டினாலோ இல்லை எதுவும் சவுண்ட் கேட்டாலோ அந்த சத்தத்தை வந்து நம்மளால திருப்பி கேட்க முடியும். இதுதான் என்னது, ஒளி எதிரொலிப்பு. சின்ன சின்ன அறைகள்லையும் இது கேட்கும், இது நடக்கும். எதிரொலிப்பு கிடையாதுன்னு கிடையாது, நடக்கும். ஆனால் சில கண்டிஷன்ஸ் வந்து அது ஃபுல்ஃபில்ட் பூர்த்தி செய்யாதனால அந்த எதிரொலிப்பு தன்மையை நம்மளால உணர முடியாது. அவ்வளோதான். எதிரொலிக்க வேண்டிய நிபந்தனைகள் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தோம், சின்ன சின்ன அறைகள்லையுமே எதிரொலிப்பு இருக்கும். ஆனால் அது சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதனால நம்மளால் அந்த எதிரொலிப்பை கேட்க முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இது நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். எதுக்கு சின்ன சின்ன அறைகளில் எதிரொலிப்பு சத்தத்தை நம்மளால் கேட்க முடியல, பெரிய மலைகள் பெரிய கட்டடத்தில் இருந்து சத்தம் கொடுத்தா மட்டும் நம்மளால் எதிரொலிப்பு சத்தத்தை கேட்க முடியுதுங்கிறது நமக்கு கிளியராக இருக்கும். பாருங்களேன், அதாவது மனிதர்களால் கேட்கக்கூடிய சத்தம் வந்து நம்மளோட காதில் வந்து 0.1 வினாடிக்கு வந்து நிலச்சி நிற்கும். எந்த ஒளி நம்மளால் கேட்க முடியுதோ அந்த ஒளியுமே எந்த விதமான ஒளியாக இருந்தாலும் சரி 0.1 வினாடி நம்மளோட காதில் வந்து நிலச்சி இருக்கும் அந்த ஒளி. அப்போ அந்த ஒளி வந்து அந்த ஒளி
ரெண்டு ஒளி ஏற்படுதுன்னு வைங்க. அப்போ முதல் ஒளி வந்து நம்ம காதுல 0.1 வினாடி நிலைச்சி இருக்கு. அந்த ஒளி நகண்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒளியை வந்து நம்ம காதுல வந்து விழும். அப்போ இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஆகுது, திசை வேகம்ங்கிறது ஒன்று ரிலேட்டடாக செயல்படுது. இந்த திசை வேகம் வந்து குறைவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், சீக்கிரமே அந்த இரண்டாவது ஒளி நம்ம காதை நோக்கி வரும். அப்போ முதல் ஒளி இருக்கிறதுனால நம்மளால் அடுத்த ஒளியை சரியாக கேட்க முடியாது. அப்போ முழுசாக நம்மளால் எந்த சவுண்டையுமே நம்மளால் கேட்க முடியாது. அப்போ திசை வேகத்தை வந்து அதிகப்படுத்தணும். திசை வேகம் அதிகப்படுத்தணும்னா எப்படி இருக்கணும், அந்த பரப்பு அதாவது அறைன்னு எடுத்தோன்னா அந்த அறை இல்லை ஏதோ ஒரு இடம்னா அந்த இடத்தோட அளவு வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதோட திசை வேகம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளால் அந்த முதல்ல ஏற்படக்கூடிய சவுண்டு வந்து 0.1 வினாடிக்கு இருந்ததுன்னா அது திருப்பி அந்த 0.1 வினாடிக்கு அப்புறம் அது போயிடும், அடுத்து வரக்கூடிய ஒளி நம்ம காதில் இருக்கும், அப்படி நம்மளால் உணர முடியும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, எதிரொலிப்பின் பயன்பாடுகள் பற்றி பாருங்கள். சில விலங்குகள் வந்து வெகு தொலைவில் இருக்கும் தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒளி சமிஞ்சைகள் அனுப்பி அதிலிருந்து வரும் எதிரொலி மூலம் எதிரில் உள்ள பொருட்களை கண்டறியவும் பயன்படுகிறது. சில விலங்குகள் வந்து எதிரொலிப்பு வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அதிக தொலைவில் இருக்கக்கூடிய விலங்குகள் இல்லை ஏதோ ஒரு அதிர்வுகளை வந்து உணர முடியுது. அதேமாதிரி எதிரொலிப்பு தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் அல்ட்ராசோனோகிராஃபிங்கிற கருவியை பயன்படுத்தி ப்ரெக்னன்சி டைமில் அந்த எதிரொலிப்பு கருவியை வச்சு அந்த சவுண்டை வந்து கேட்டுக்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதேமாரி ஊடகங்களில் ஒளியின் திசை வேகத்தை வந்து கண்டறிகிறதுக்கும் எதிரொலிப்பு வந்து பயன்படுகிறது. எதிரொலி முறையில் ஒளியின் திசை வேகத்தை காணுதல். எதிரொலி முறையை பயன்படுத்தி திசை வேகத்தை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன செயல்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. செய்முறை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒளி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே உள்ள தொலைவை வந்து நாடாவை பயன்படுத்தி அளந்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒளி ஏற்பியை ஒளி மூலத்திற்கு அருகில் பக்கத்தில் போய் வைக்கணும். எந்த இதில் நம்ம சவுண்ட் கேட்க முடியுது கேட்க போகிறோமோ அதை வந்து ஒளி மூலத்திற்கு பக்கத்தில் போய் வைக்கணும். இப்போது ஒளி சமிஞ்சைகள் வந்து ஒளி மூலத்திலேருந்து வெளிவருது. அதுக்கப்புறம் நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி ஒளி மூலத்திலிருந்து வெளியிட்ட ஒளி சமஞ்சைகளுக்கு எதிரொலிப்பு வந்த சமஞ்சைகளுக்கும் இடையேயான அந்த கால இடைவெளியை வந்து நிறுத்து கடிகாரத்தை வந்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். எனவே ஒளியின் திசை வேகமானது இந்த சோதனையை 3 அல்லது 4 முறை செய்து பார்க்கவும், இதே சோதனையை 3-4 தடவை செஞ்சு பார்த்து அதோட சராசரி என்ன வருதோ அதுதான் என்னது கால இடைவெளியே சராசரியை வச்சு கால இடைவெளியை கணக்கிடலாம். சரி, ஒளியின் திசை வேகத்தை வந்து எப்படி கணக்கிடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இது எப்படின்னா, இப்போது இதுதான் இது ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஒளி வந்து அதாவது ஒளி மூலம் இது இங்கேருந்து ஒளி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு திசை நோக்கி ஒளி உருவாக்கி இந்த திசைக்கு வந்து சேருது. சரியா, இங்கே ஒரு ஊடகம் இருக்குது இல்லை ஒரு தளம் இருக்குது, இங்கே பட்டு. அப்போ இந்த தொலைவை வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம், டீன்னு வச்சுக்கலாம். இங்கே பட்டு திருப்பி இதே திசையில் அது திருப்பி போய் சேருது. முதல்ல ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே வருது, திருப்பி அங்கேருந்து திருப்பி ஏக்கே போகுது. அப்போ திருப்பி இதேமாரி இன்னொரு டிஸ்டன்ஸ் இன்னொரு தொலைவு வர்றதுனால இது வந்து நம்ம 2D எடுத்துக்கலாம் மொத்தத்தில். சரியா, அப்போது ஒளியின் திசை வேகத்தை கணக்கிடும்போது ஒளி மூலத்திலேருந்து அதாவது இதிலிருந்து வெளியான ஒளி துடிப்பு ஒளி மூலத்திலிருந்து சுவர் வரை சென்று இங்கேருந்து சுவர் வரைக்கு சென்று பின்னர் எதிரொலித்து ஒளி மூலம் வரையுள்ள திருப்பி எதிரொலித்து இங்கே ஒளி மூலம் வரைக்கு 2D தொலைவுன்னு வச்சுக்கலாம். அதான் 2D தொலைவு. இதுக்கு ஏற்பட்டிருக்க காலம் வந்து டி நேரம்னு வச்சுருக்கோம். சரி, அப்போ ஒளியின் திசை வேகம் எப்படி கணக்கிடலாம், கடந்த தொலைவு அதாவது 2D அதை எடுத்துக்கொண்ட காலம் வந்து டி, இதால் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒளியின் திசை வேகம் கிடைக்கும். சரியா, ஒளி எதிரொலிப்பு அட்டை பார்ப்போம். ஒளி எதிரொலிப்பு அட்டைனா என்னென்னா, இது வந்து பொதுவாக ஒரு வளைந்த பரப்பாக இருக்கும். இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னா அரங்கங்களில் இசையரங்குகள்லாம் இதை பயன்படுத்துவாங்க. எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா ஒளியோட தரத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இது எப்படி செயல்படுதுன்னா, ஒளி பெருக்கியை வந்து
ஒளி எதிரொலிப்பு அட்டையோட குவிய பகுதியில் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு அதிக ஒளி தேவையோ ஒளிப்பெருக்கியை வந்து இந்த ஒளி எதிரொலிப்பு அட்டை இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒளிப்பெருக்கியில் உருவாகக்கூடிய அந்த சவுண்டு வந்து இந்த ஒளிப்பெருக்கி எதிரொலிப்பு அட்டையில் பட்டு அதோட குவாலிட்டி அதோட தரத்தை அதிகரித்து அதோட சத்தம் வந்து நல்ல தெளிவாக அதிக தரத்துடன் இருக்கக்கூடியதாக நமக்கு வெளியே கிடைக்கும். காது கேட்க உதவும் கருவி. இப்போது காது கேட்காதவங்கெல்லாம் அவங்க காதில் வந்து சில ஒரு கருவியை மாட்டிட்டு அந்த சவுண்டை கேட்குறதுக்கு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்கல்ல. அந்த கருவி எப்படி செயல்படுதுன்னா, அந்த கருவி எப்படி இருக்கும் ஆக்சுவலானா, அதோட ஒரு முனை வந்து அகன்றிருக்கும், அதேமாதிரி மறுமுனை வந்து குறுகலாக இருக்கும். ஒரு முனை அகன்றும் மறுமுனை வந்து குறுகலாக இருக்கும். அப்போது ஒளி மூலத்திலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து என்ன ஆகுது, அந்த அகன்ற பகுதியில் பட்டு அந்த சுவரில் எதிரொலித்து குறுகலான பகுதியை போய் சேருவோம். அந்த குறுகலான பகுதியில் என்ன ஆகுதுன்னா, பன்முக எதிரொலிப்பு அடையுது. அந்த ஒளி வந்து பன்முக எதிரொலிப்பு அடைஞ்சு அந்த கேட்காதவங்களுக்கு அந்த ஒளியை வந்து உணர உதவி புரியுது. டாப்ளர் விளைவுன்னா என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து ஓய்வு நிலையில் ஸ்டாப் பண்ண போகுதுன்னா, அப்போ அது சைலன்ட் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து கேட்கக்கூடியவங்களை நோக்கி போகும்போது அதோட சவுண்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி தள்ளி போகும்போது அந்த ட்ரெயின் வந்து அந்த கேட்டுட்ருக்க ஆளை விட்டு நகண்டு போகும்போது அதோட சவுண்டு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இருக்கும் தானே, அப்படி தானே. ஒரு நம்மளை நோக்கி அந்த சவுண்டு வந்ததுன்னா நமக்கு அதிகமாக இருக்கும், நம்மளை விட்டு விலகி போகும்போது அது வந்து சவுண்டு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து எதனாலனா, இந்த அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய தோற்ற மாற்றம் வந்து எதனாலனா, இதை ஃபஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இயற்பியலாளர் யாருன்னா, கிறிஸ்டியன் டாப்ளருங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் வந்து 1803 1853 வரைக்கும் அவரோட காலம். இவர் தான் முதல்ல இந்த அதிர்வெண்ணோட மாற்றத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்போது அவர் வந்து இதை வந்து அவர் கண்டுபிடிச்சனால இதுக்கு பேர் வந்து டாப்ளர் விளைவுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது எதை சார்ந்து இருக்கலாம்னா, இது வந்து மூன்று வகையை சார்ந்ததாக இருக்கலாம். ஒன்று வந்து கேட்குனர் வந்து கேட்கக்கூடியவங்க, அந்த ஒளியை கேட்கக்கூடியவங்க வந்து ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லலாம், சரியா? அடுத்தது ஒளி மூலம் வந்து அந்த நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லலாம். ஒன்று கேட்கணும், யார் அந்த சவுண்டு கேட்குவாங்களோ அவங்க வந்து ஒளி மூலத்தை நோக்கியோ விலகியோ செல்லலாம், இல்லைன்னா ஒளி மூலம் அவங்கள நோக்கியோ விலகியோ செல்லலாம், இல்லைன்னா ஒளி மூலம் வந்து கேட்குனர் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது ரெண்டுமே, கேட்குனரும் சரி ஒளி சவுண்டு கேட்குறவங்களும் சரி ஒளி மூலமும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கியோ இல்லைன்னா விலகியோ செல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒளி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போதும் ஒளி பரவும் ஊடகம் வந்து நகரும், சரியா? ஒளி மூலமும் கேட்குனரும், அது யார் அந்த ஒளியை சவுண்டு கேட்குறாங்களோ அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோக்கி நகரும்போது அவங்க அதிர்வெண்ணோட சமன்பாடு என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதிர்வெண் வந்து என்னன்னு வச்சுக்குவோம். அதேமாரி ஒளி மூலத்தோட அதிர்வெண் வந்து என், அதேமாரி அதாவது இது ஒளி மூலத்தோட அதிர்வெண் வந்து என், அதேமாரி கேட்குனரோட அதிர்வெண் வந்து என் டேஷ்னு வச்சுக்குவோம். அப்போது அதோட தோற்ற அதிர்வெண் வந்து எப்படி குறிக்கணும்னா, அதோட சமன்பாடு என்னென்னா, என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் வி ஒன், அதை வந்து விஎல்ல வந்து வி மைனஸ் விஎஸ்ஆல் வகுக்கும்போது வகுத்து என்னால் பெருக்கும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது ஒளி மூலத்து ஒளி தோற்ற அதிர்வெண்ணு அழைக்கப்படுது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க வந்து சில நிபந்தனைகள் இருக்குது. என்னென்ன நிபந்தனைகள்னா, ஒளி மூலமும் கேட்குனரும் எப்படி இருக்கணும்னா, ஓய்வு நிலையில் இருக்கணும் முதல்ல. அதேமாரி ஒளி மூலமும் கேட்குனரும் இல்லை ஓய்வு நிலையிலன்னா சம இடைவெளியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செங்குத்தாக நகரும்போது, ஒளி மூலமும் சரி கேட்குனரும் சரி செங்குத்தான திசையில் நகரும்போது டாப்ளர் விளைவு ஏற்படாது. அப்படியும் இல்லைன்னா ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும்போது,
மைய வட்டப்பாதையோட மைய பகுதியில் ஒளி மூலம் இருந்து கேக்குலர் வட்டப்பாதையில் இருந்தாலும் சரி டாப்ளர் விளைவு நடைபெறாது. டாப்ளர் விளைவோட பயன்பாடுகள் பார்த்தோன்னா வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிடுதல். அதாவது டாப்ளர் விளைவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாகனத்தோட வேகத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். காவலரின் காரில் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த சைரன் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் லெமிங்காந்த அலையை உமிழும். இந்த அலையானது சாலையில் வேகமாக செல்லும் வாகனத்தின் மீது பட்டு எதிரொலிக்கப்படும். எதிரொலித்த அலையின் அதிர்வெண்ணில் மாற்றம் ஏற்படும். அந்த அதிர்வெண்ணில் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனத்தில் வேகத்தை காண இயலும். அதை முன்னாடி நிறைய வண்டி டிராஃபிக் போயிட்டே இருக்கும்போது போலீஸ் வண்டியும் சரி ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதில் உருவாக்கக்கூடிய அந்த ஒளி மூலத்திலேருந்து உருவாக்கக்கூடிய ஒளி அலைகள் வந்து எதிரிலையோ இல்லை பக்கத்துலையோ போயிட்டு இருக்க அடுத்த வண்டியில் பட்டு திருப்பி அது வந்து பிரதிபலிக்கும், அது எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கக்கூடிய நேரம் ஏற்படக்கூடிய அதிர்வெண்ணில் வந்து மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை வச்சு இந்த வாகனம் வந்து எவ்வளவு தூரத்தில் எவ்வளவு வேகத்தில் போகுதுங்கிறத கணக்கிட முடியும். அதே மாதிரி துணைக்கோள் ஒன்னோட தொலைவையும் கணக்கிடுறதுக்கு பயன்படும். ரேடார் கருவியிலையும் டாப்ளர் விளைவு வந்து பயன்படுத்தி, அதே போல் சோனார்லேயும் டாப்ளர் விளைவை பயன்படுத்தி தொலைவை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க.